Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா ஒரு வெஜிடபிள் சாப்பர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் சாப்பரோட அன்பாக்சிங் அண்ட் இந்த வெஜிடபிள் சாப்பர் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கற என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது இதில் நமக்கு உள்ள ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளேடு வந்து வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தயிர் இல்லைன்னா எக் வந்து பீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி, அதாவது மேலேருந்து கீழே புஷ் பண்ணி தான் வெஜிடபிள் சாப் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பார்ட் வந்து நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு வந்து லாக் ஆகிறது. இது எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் கூட வேறு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் போட்டு சாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பீட் பண்ணுறது அண்ட் சாப் பண்ணுறது ரெண்டு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இந்த பாக்ஸுமே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பரில் கீழே வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேர் இந்த பிளேடை வச்சு நம்ம பிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ன்றதுனால இந்த வெஜிடபிள் எப்படி வந்து கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம கோஸு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இதில் சாப் பண்ணிக்க முடியும். ஸோ கேரட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாப் பண்ணுதுன்னு. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ போடும்போது இந்த பிளேடை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஏன்னா அந்த பிளேடு அப்போ தான் எந்த பக்கமும் அசையாமல் இருக்கும். நம்ம பிளேடை பிடிச்சிக்கல அப்படின்னா அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்போம், அது வேறு ஆங்கிளில் போயிடும், அதுக்கப்புறம் சாப் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பிளேடை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டாப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த டாப் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நம்ம அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சாப்பர் பொறுத்த வரைக்குமே இந்த டாப் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ நாளும் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணாலும் ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. நமக்கு தேவையான சைஸ்க்கும் பார்த்திங்கன்னா சாப் பண்ணிக்கவும் நல்லாவே வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கேரட்லாம் நான் போட்டு சாப் பண்ணி காமிக்கிறேன். ப்ராடக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே இருக்கிற அந்த பாக்ஸுமே சரி பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேடும் இந்த பாக்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற அந்த டாப் வந்து நம்ம எப்போவுமே வாஷ் பண்ண தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஆனியன் போட்டு சாப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி சாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே சாப் பண்ணிக்க முடியுது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையுமே கிடைக்குது. ஸோ நான் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
மீஷோ ஆப்பில் நீங்கள் இதுக்கு வரைக்கும் நீங்கள் சைன் அப் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், சி யூ, பை பை.